ஆனந்தோடி பரவட்டம் அன்பு சிவ சொந்தங்களே, ஆனந்தோடி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தை அமாவாசை அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக போன ஆடியோவில் பேசியிருந்தேன். அதாவது தை அமாவாசைக்கு மகாணவதி மந்திராலயம் சார்பாகவும் ஆனந்தோடி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் காசியில் வைத்து யாக தர்ப்பணம் தரப்போகிறோம். அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்தோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். காசியில் வைத்து யாக தர்ப்பணம் தை அமாவாசனைக்கு தரதை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்கேன். மேலும் நீங்கள் போய் ஆறு கடல் குளம் இந்த பகுதியில் எவ்வாறு அந்த இறந்தவங்க முன்னோருடைய ஆசீர்வாதம் வாங்கணும், எவ்வாறு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஆடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என்னால் ஆறு கடல் குளத்துக்கு போக முடியல, என் ஊரில் ஆறு கடல் இல்லை, நான் வேலை இல்லை, ஏதாவது ஒரு காரணத்தால் செய்ய முடியாதவங்க எளிமையாக வீட்டிலே எவ்வாறு செய்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள், என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் 4 வரை மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிறேன். மற்ற நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் சைலண்ட்டில் இருக்கும், எடுக்க மாட்டேன், வருத்தப்பட வேண்டாம், திட்ட வேண்டாம். மேலும் பைராளி சக்தி பீடம் அப்படிங்கிற பாவங்களை போக்கும் பைராளி தாயினுடைய ஒரு பீடம் கோயில் உருவாக இருக்குது தமிழ்நாட்டில். அற்புதமான ஒரு அமைப்போட அந்த பைராளி சக்தி பீடத்தும் சக்தி பீடம் உருவாக போது அதற்குண்டான இடம் தேர்வு பணி முடிந்து அடுத்து கட்டுமான பணி தொடங்க போகிறோம். அதுக்கு நிதி திரட்டுவதற்காக எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய சிகப்பு ஜோதிடம் நூல் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம், 560 ரூபாய் வருது. மேலும் தினமொரு மந்திரம் 2019 அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம், 300 ரூபாய் வருது. அந்த நூல்களை பற்றின விளக்கமும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அந்த நூல்களை வாங்குவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை பைராளி சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நூல்கள் வேண்டுமெனில் தொலைபேசியில் அல்லது வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுகிறேன். இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு போலாம். தை அமாவாசை என்னைக்கு வருதுன்னா 4/2/2019, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை வருது, தை மாதம் 21ஆம் நாள். இந்த அன்னைக்கு எவ்வாறு பூஜை பண்ணுவது, வீட்டிலேயே எளிமையான முறையில் அந்த பெரியவருடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் எவ்வாறு வாங்குறத பற்றி பார்க்க போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பதிவை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லுங்கள். முன்னோர்கள் சாபம் இருக்கிறதுனால நம்மளுடைய தெய்வத்தினுடைய பலம் நம்ம கிடைக்காம நிறைய பிரச்சனை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த எளிமையான முறையை நீங்கள் வீட்டை செய்கிறதன் மூலமாக உங்களது முன்னோருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வாறு வீட்டில் செய்யணும் அப்படின்னா, வீட்டில் பூஜை செய்யணும் முன்னோருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தை அமாவாசைக்கு முன்பாக 2 நாட்களுக்கு நீங்கள் அசைவத்தை தவிர்த்திட வேண்டும், தாம்பத்தியத்தை தவிர்த்திட வேண்டும், எந்த தீட்டு வீட்டுக்கும் போகக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு கல்யாண விசேஷங்கள், ருது விசேஷங்கள், காதுகுத்து விசேஷங்களுக்கு கண்டிப்பாக போக வேண்டாம். அதாவது 4ஆம் தேதி அமாவாசை வருதுன்னா 2ஆம் தேதியிலிருந்து 2, 3, 4 இந்த 3 நாள் நீங்கள் 4ஆம் தேதி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க, ஒன்றும் தவறு கிடையாது. மற்றபடி என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க, தவறு கிடையாது. இந்த 3 நாள் மட்டும் நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக கடைபிடிக்கணும். ரைட், சாமி கும்பிட்றவங்க தை அமாவாசைக்கு முந்தின நாள் அதாவது 3/2/2019 வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை சாப்பிடாமல், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 2 நாள் அசைவம் வேண்டாம்னு, அசைவம் சாப்பிடாமல் சாத்விகமான உணவை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேருந்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அவர்களுடைய ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுருங்க. பூஜை சாமி படத்தை தள்ளி வைக்கணும், சாமி படத்தை கீழே வைக்காதீங்க, தள்ளி வச்சுட்டு அவங்களுடைய துணிமணிகள் மஞ்சள் துணியில் கட்டி வைக்க சொல்லியிருப்பேன். ஏற்கனவே இறந்தவருடைய துணிமணிகள் எப்படி வைக்கணுங்கிற ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த மாதிரி அந்த துணிகள் வச்சுருப்பீங்க, அதை எடுத்து அவங்க சாமி படத்தில் வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடித்த உணவுகள், அதாவது இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ உங்கள் சக்திக்குண்டான உணவு சமைத்து அவருக்கு முன் வாழை இலை இட்டு படையல் போடுங்க. இது வந்து ஒரு 9 மணி 9:30 மணிக்குள்ள சமையல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சுத்தமான வாளி அதாவது டப்பா, ஒரு சுத்தமான வாளியில் நல்லா ஒரு 2 குடம் தண்ணி, 1 குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், 1 குடம் 1.5 குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி அல்லது 2 குடம் தண்ணி பிடிக்கிற ஒரு வாளி அல்லது 1.5 குடம் போதும், 2 குடம் கூட பெருசாக இருக்கும், எடுத்து வீட்டு வாசலில் வச்சுருங்க. அதாவது வாசலுக்கு நேராக வைக்காமல் வாசலில் இருந்து இடதுபுறம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டு வாசல் எந்த திசையில் இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு வாசலின் இடதுபுறமாக கொஞ்சம் நகர்த்தி கால்படாத இடத்துல அந்த வாளியை வச்சிடுறீங்க.
வீட்டு வாசலுக்கு வெளியே, திரும்பவும் சொல்கிறேன், வீட்டு வாசலுக்கு உள்ளே இல்லை, வீட்டு வாசலுக்கு வெளியே இடதுபுறமாக ஒரு வாளி, எந்த வாளியில் வேணால் வைக்கலாம், தண்ணி ஒன்றை கூட பிடிக்காம தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு முதல்ல கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்டு கொஞ்சம் மஞ்சள் கரைச்சி விடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள், இதை கரைச்சி வச்சிடணும். ரைட்டா? இது எத்தனை மணிக்கு செய்யலாம்? எது 8 மணி கூட செஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. வீட்டில் சமையல் வகையில் நடந்துட்டு இருக்கோம், ஆண்களை இது வச்சுருங்க வெளியே. வச்சு முடிச்சுட்டு சமையல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுன்னா, யாருக்கு திதி கொடுக்கணும், யார் திதி அல்ல தர்ப்பணம், யாருக்கு தர்ப்பணம் தரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க பேரை மனசில் நினச்சிக்கோங்க. மனசில் நினச்சிக்கிட்டு வெளியே வந்து என்ன பண்ண, அந்த வாளி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பக்கெட்டு, அந்த பக்கெட் தண்ணியில் கொஞ்சம் சாமந்தி பூ, கொஞ்சம் கருப்பு எள்ளு, கொஞ்சம் தர்பை புல். திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் சாமந்தி பூ, கொஞ்சம் கருப்பு எள்ளு, கொஞ்சம் தர்பை புல், மூணுமே உங்களது வலது கையில் வச்சுக்கோங்க. தர்பை புல், சாமந்தி பூ, கருப்பு எள். இடது கையால் அந்த அந்த வாளியில் இருக்கிற தண்ணியே எடுக்கணும், வெளியே இருக்கிற தண்ணி எடுக்க வேண்டாம், அந்த வாளியில் இருக்கிற தண்ணி எடுத்து வலது கையில் இந்த பொருட்களை வச்சுருக்கீங்க, இடது கையில் அந்த தண்ணியை வலது கையில் ஊற்று, இடது கையால் தண்ணியை வலது கையில் ஊற்றி அந்த பொருட்களை அப்படியே அந்த வாளியில் கரைத்து விடுங்கள். கையை உள்ளே விட்டு, அதாவது தஷ்டு த கையில் கையில் தண்ணி ஊற்றி எல்லா பொருளும் தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் உங்கள் கையும் தண்ணிக்குள்ளே விட்டு கலந்துட்டு அந்த தண்ணி எடுத்து தலையில் ஒர 3 தரம் தெளிச்சிக்கிட்டு வீட்டில் போய் சுத்தமாக குளிச்சுட்டு, தண்ணி எடுத்து வீட்டில் சுத்தமாக குளிச்சுட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா, வீட்டுக்கு வெளியே குளிக்க வாய்ப்பு இருந்தால் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க, அல்லது வெளியே குளிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா சும்மா ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில் வீட்டு வாசல் தலையில் ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். இல்லை எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க, இது அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னா ஒன்றும் தவறு கிடையாது. வெளியே வாளியை வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போய், அல்லது சாமி படம், சாரி அவங்க இறந்தவர்கள் படம் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே படையெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் காப்பிடலாம். இது ஒரு அற்புதமான எளிய சூட்சமம். வீட்லேயே உங்கள் முன்னோருடைய ஆசீர்வாதத்தை தையம்மாவாசைக்கு எப்படி வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். எந்த சந்தேகனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அடுத்த உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அந்த வாளியையும் தண்ணியையும் என்ன பண்ணுறது? அன்பு சிவ சொந்தங்களே, அந்த வாளியே தண்ணியும் எக்காரத்தை கொண்டும் தண்ணியோட அந்த வாளி வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதை எடுத்து மரம் செடி கொடி அது மேலே ஊற்றிடுங்க. சாமி, மரம் செடி கொடி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ரோட்டில் ஊற்றிடுங்க. வீட்டுக்கு நேராக ஊற்ற வேண்டாம், வீட்டுக்கு நேராக ஊற்ற வேண்டாம், மிக முக்கியம். அல்லது ஆறு கடல் குளத்தில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. ஓ, ஆறு கடல் குளம் இருந்தால் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, ரைட்? அப்படி அப்படி கூட பண்ணுங்கள். எப்படியோ ஒன்று அந்த தண்ணியை வீட்டிலேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போக வெளியே எங்கேயாச்சும் ஊற்றிட்டு வாழை நல்லா கழுவிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுங்க. சாமி, அந்த தண்ணியை உடனே ஊற்றணுமா? அப்படிலாம் அவசியம் கிடையாது. சாயந்தரம் முடிஞ்சால் ஊற்றுங்க, அல்லது அடுத்த நாள் ஊற்றுங்க, எந்த தவறும் கிடையாது. அடுத்த நாள் ஒரு 2 நாள் கூட அதை ஊற்றியவங்களை எடுத்து ஆறு கடல் குளம் அல்லது செடி மரம் கொடி அல்லது வெறுமனே ஓரமாக ஊற்றி விட்ருங்க, சரிங்களா? இது ஒரு அற்புதமான எளிய தை அமாவாசை பரிகாரம், முன்னோர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு உண்டான பரிகாரம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த சந்தேகனாலும் கால் பண்ணுங்கள். பைரால் சக்தி பீடத்துக்கு கட்டுமான பணிக்கு உங்களாலான பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.